ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நவியும் மதியும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் வந்து எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் தான் இது. நான் எப்போ இங்கே ஊருக்கு வந்தனாலும் கண்டிப்பாக இந்த பூஜை ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வருவேன். நான் எப்படி வைக்கிறேனோ எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நீட்டாக அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊதுபத்தி இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டில் தான் வைக்கிறோம். இதனால் வந்து அந்த டஸ்ட் எல்லாமே சுற்றிலையும் விழுகிறதுனால அதிகமாக இதில் தான் டஸ்ட்டு சேர்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நிறைய பக்கம் இந்த மாதிரி தான் ஊதுபத்தி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நம்ம மறுபடியும் ஊதுபத்தி வைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அதெல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பற்ற வச்சோம்னா பார்க்குறதுக்கு அந்த இடமே நல்லா நீட்டாகவும் இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைக்கும் சாமி கும்புறதுக்கும் என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு இங்கே வச்சுருக்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டில் என் பூஜை ரூம் எல்லாமே எந்த முறையில் க்ளீன் பண்ணுறேனோ எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ண வேண்டிய பொருட்கள், இந்த விளக்கு, குட்டி குட்டி சிலை எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். சாமி பொருட்கள் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பவுல் வச்சுக்கலாம், அதுக்காக மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது கீழே தரையில் வைக்காமல் ஒரு கிளாத் விரிச்சுட்டு அது மேலே சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல கால் பட்டு நடந்திருக்கோம், அதனால் அப்படியே ஃபோட்டோஸ் வைக்காமல் ஒரு கிளாத் விரிச்சுட்டு தான் நான் எப்போவுமே ஃபோட்டோஸ் வைப்பேன். இப்போ சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாமி ரூம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுற போகிறேன். இந்த டஸ்ட் எல்லாமே ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் ஈர துணி வச்சு இந்த டைல்ஸ் ஆகட்டும் இந்த ஸ்லாப் ஆகட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து நீட்டாக ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த செவருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால ஈர துணி வச்சு தொடச்சி எடுக்கும் பொழுது நல்லா நீட்டாக இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சாம்பிராணி வந்து அடிக்கடி போட்டு சாம்பிராணி புகை வீடுகள்லாம் பிடிக்கும் பொழுது இந்த பூச்சிக்கூடு வைக்கிறது அப்புறம் இந்த ஒட்டடை ஓட்டுறது இது எல்லாமே பாதிக்கு பாதி கம்மியாகும். இந்த சாம்பிராணியோட வாசத்துக்கு ஒட்டரக்கூடு வைக்கிறது வந்து அப்படியே கம்மியாயிட்டு வரும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒட்டரக்கூடே எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த சாம்பிராணி போடுறதுனால ஒட்டரை பிடிக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நல்லா செவரு ஃபுல்லாமே ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருந்தது. இந்த சாமி சிலை வைக்கிற இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா கடப்பா கல்லில் செஞ்சு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணினது. எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்ட வந்தவங்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடிக்கு கபோர்டெல்லாம் எதுவும் நாங்கள் போடல, இந்த ஸ்லாப்போடையும் விட்டுட்டோம். ஃபோட்டோஸ் எதுவும் செவத்துலேயும் ஆணி அடித்து மாட்டல. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க செவத்தில் ஆணி அடித்து தான் மாட்டணும் அப்படின்ட்டு. அது இன்னும் நாங்கள் மாட்டல, இன்னும் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்பொழுது மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இந்த கடப்பா கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து கல்லுலேயே இருந்தது. இது வந்து நல்லா பாலிஷ் பண்ணினா தான் இது போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீட்டாக பாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் நாங்கள். மற்றபடிக்கு இது வந்து எந்த கரையும் கிடையாது, இது கல்லுலேயே இருந்ததுனால அப்படியே விட்டுட்டோம்.
இப்போ ரூம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கடுத்து இந்த சாமி ரூமோட நிலவு இருக்குது இல்லையா, நிலவாசலில் இந்த மாதிரி மஞ்சளும் குங்குமமும் வச்சு விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா தெய்வீகமாக இருக்கும். எப்போவுமே சாமி ரூமில் கபோர்ட்லேயே இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். நம்ம வீட்டோட நிலவாசல் படிக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். நம்ம வந்து கால் மிதிக்கிற இடத்துல கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அந்த நிலவாசலோட ரெண்டு ஓரங்கள்லேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. திருஷ்டியெல்லாம் எதுவும் இல்லாமையும் பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாமி ரூமோட நிலவாசல்லையும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். இந்த மாதிரி நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். நிலவாசலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவை வந்து காலால் மிதிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் இந்த மாதிரி லக்ஷ்மி இருக்கிற இடத்துல நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து தசாங்கம் பொடியும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி தான் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எப்பவுமே துடைக்கிறது வழக்கம். ஏன்னா இது வந்து நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபோட்டோஸ் துடைச்சி வைக்கும்பொழுது பூஜை ரூம்குள்ளே போனோம்னாவே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் அக்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோச்சனை இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கிற பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சாமி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சிலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணின தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வச்சோம்னா நம்மளுக்கு மனசுக்கு நல்ல நிம்மதியாகவும் இருக்கும். அந்த சாமி ரூம்குள்ளே போனோம்னாவே ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளேயே போன மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்தளவுக்கு நல்ல தெய்வீக வாசனையாக இருக்கும். இது கூட அந்த மாதிரி வாசனை பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் இருக்குதுல்ல அதை கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தசாங்கம் பொடி மட்டும் நான் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் துடைச்சிட்ருக்கிறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ மனமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக பளபளன்னு இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக ஒழுகிற மாதிரி அப்படி ஈரத்துணியை அப்படியே வச்சு துடைக்கக்கூடாது. ஒரு காட்டன் துணியை எடுத்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிட்டு வெறும் ஈர டவல் வச்சு துடைக்கிற மாதிரி தான் நம்ம துடைக்கணும். ஏன்னா அந்த தண்ணி ஃபோட்டோஸ்க்குள்ளே இறங்கிருச்சுன்னா அது உள்ளே இருக்கிற பேப்பர்ஸ் ஆகட்டும் எல்லாம் நனையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கலாம். இந்த லக்ஷ்மி சிலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளே மண்ணில் செஞ்ச லக்ஷ்மி சிலை. இதை வந்து தண்ணி விட்டு நம்ம அபிஷேகமெல்லாம் செய்ய முடியாது. அதனால் நான் வந்து இந்த ஈர துணியவே வச்சு சாமி சிலை எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டு போகிறேன். இந்த சாமி சிலை வந்து நான் காலேஜ் போயிட்டுருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கியிருந்தேன். இது கூட இன்னொரு சாமியும் நான் வாங்கியிருந்தேன். அது என்னென்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். உண்மையிலேயே இந்த ரெண்டு சாமி சிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின சிலை. இப்போது சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி ரூமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோஸுக்காகட்டும் சாமி சிலைக்காகட்டும் நம்ம டைரெக்டாக நெத்தியில் வைக்கும் பொழுது சாமியோட ஃபேஸும் பாதி மறைச்ச மாதிரி இருக்கும். கண்ணும் ரெண்டும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்படி வைக்காமல் நம்ம நேராக கிரீடத்தில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சாமியோட ஃபேஸும் நம்மளுக்கு நல்லா நீட்டாக பளிச்சுன்னு தெரியும். இப்போ சாமி ஃபோட்டோஸுக்கு எல்லாமே நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிலையும் நிறைய பக்கம் போட்டு வைப்போம். அப்படி போட்டு வைக்கும் பொழுது நம்ம சாமி ஃபோட்டோஸை பார்த்து வணங்குறோம். அப்படி வணங்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுற்றிலையும் இருக்கிற பொட்டு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக தெரியும், சாமி வந்து செகண்டாக தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ அழகாக எல்லா பக்கமே பொட்டு வச்சுருப்போம், அதுவே நம்மளை கவர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம சின்னதாக ஒரு பொட்டு அழகாக வச்சு விட்டுட்டோம்னா பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாமி தான் கண்ணுக்கு தெரியும், பொட்டு எல்லாமே அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய கொச்சை கொச்சான்னு பொட்டு வச்சு விடாமல் அழகாக நீட்டாக ஒன்று ரெண்டு பொட்டு வச்சுட்டோம்னாலும் நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோலாம் தொடச்செடுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக சிம்பிளாக இருக்கும். இப்போ எல்லா சாமி ஃபோட்டோஸுமே நீட்டாக தொடச்சு பொட்டு எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இதை கொண்டுட்டு போய் பூஜை ரூமில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்.
ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் விளக்குகள், சின்ன சாமி சிலை இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். பித்தளை விளக்கு, சாமி சிலை இதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சாமி பார்த்தீங்கன்னா அன்னலக்ஷ்மி. அன்னலக்ஷ்மி எப்போவுமே நம்ம அரிசி மேலே தான் வைக்கணும். நான் வந்து சின்னதாக ஒரு வாழை இலை வச்சு அது மேலே நான் அன்னலக்ஷ்மியை வச்சுருக்கிறேன். இது வந்து கஜலக்ஷ்மி விளக்கு, அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டும் ஆத்ம விளக்கும் நான் எப்போவுமே வைக்கிறது வழக்கம், அதனால் அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாமி சிலை பார்த்தீங்கன்னா இது வந்து நவதானியத்தில் செஞ்ச சாமுண்டீஸ்வரி. இந்த சிலை வந்து நான் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் வாங்கினது. அந்த கோவில் ஞாபகமாக இந்த சிலை நான் வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின சிலை இது. இப்போ வந்து இந்த சாமி சிலைக்கும் விளக்குகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறமா தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூஜை ரூம் எல்லாமே எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற எந்த நாள்லேயும் நம்ம பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். சாமி ஃபோட்டோஸுமே எல்லாம் தொடச்சி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் அது எந்த கிழமையில் வந்துச்சுனாலுமே சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி பிரதோஷம் இந்த மாதிரி வர சமயத்துலேயும் பூஜை ரூம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணாமல் தவிர்த்திடலாம். இப்போ வந்து சாமிக்கும் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம செடியில் பறித்து வச்ச பூக்கள் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் கட்டி சாமிக்கு வச்சதுக்கப்புறமா தீபம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாமிக்கு பூ கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த வகையான நூல்லையும் நம்ம கட்டலாம், ஆனால் வெள்ளை நூலை தவிர. சரி, நம்மக்கிட்ட வெள்ளை நூலை தவிர வேறு நூல் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அந்த வெள்ளை நூலில் நம்ம மஞ்சள் கலந்து ஃபுல்லாக வெள்ளை நூல் ஃபுல்லாமே மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ளெயினாக வெள்ளை நூலில் வந்து சாமிக்கு பூ கட்டி போட வேண்டாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியத்துக்குள்ளேயே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். அந்த ஈவினிங் டைம் ஆகிற வரைக்குமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மதியத்துக்கு மேலேயும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது சூரியன் இறங்குற நேரத்தில் நம்ம பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையிலேயே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மதியம் டைம் 12 மணி 1 மணி ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து எப்போ க்ளீன் பண்ணி முடிக்கிறோமோ அந்த டைமுக்கு அப்புறமாவே நம்ம தீபமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலையும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் தீபம் போட்டு சாமி கும்பிடுவாங்க, இடைப்பட்ட நேரத்தில் தீபம் போட மாட்டாங்க. அதனால் நம்ம பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இடைப்பட்ட நேரத்தில் சாமி கும்பிடணுமா ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சாமி ஃபோட்டோஸோ சிலையோ இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா தீபம் போட்டுட்டு நம்ம அப்போவே சாமி கும்பிட்டுக்கலாம்.
பொதுவாகவே எல்லோரும் சாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக விளக்கேற்றி தான் சாமி கும்பிடுவோம். அப்படி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு விளக்கு மட்டும் விற்காமல் கூட இன்னும் ரெண்டு மூணு விளக்கு சேர்த்து வச்சு சாமி கும்பிட்றது இன்னுமே ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ரெண்டு ஸ்லாப்லேயுமே சாமி ஃபோட்டோஸ் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். அதனால் மேல் ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு விளக்கு ஏற்றிருப்போம், கீழ் ஸ்லாப்லேயுமே ஒரு விளக்கு வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்லாப்பில் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றோமோ அந்தந்த ஸ்லாப்பில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது இன்னுமே ரொம்ப நல்லது. இந்த சாமி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லக்ஷ்மி குபேரர். லக்ஷ்மி குபேரரை எப்பவுமே நம்ம வடக்கு பக்கமாக பார்த்த மாதிரி தான் வைக்கணும். அதுக்கான தீபமுமே நம்ம வடக்கு பக்கமாக பார்த்தெறிகிற மாதிரி தான் வைப்போம். நான் இப்போவும் அது வந்து வடக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி தான் தீபம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாமி ரூம் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது சாமிக்கு ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டுடலாம். நான் வந்து லக்ஷ்மி தேவி சாமி கூட இன்னொன்று சாமி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இந்த கிருஷ்ணர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசைப்பட்டு வாங்கின கிருஷ்ணர் இவங்க. இந்த கிருஷ்ணர் வந்து நாங்கள் டெய்லியும் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்றதில்லை, பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சுருவோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் எடுத்து வெளியில் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஏன்னா இது வந்து கிளேல செஞ்ச கிருஷ்ணர் இவங்க. பார்த்தாவே தெரியும், உண்மையிலேயே முகம் கண் எல்லாமே உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிரிப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நேரில் பார்க்கும் பொழுது இன்னுமே ரொம்ப அழகாக தெரிவாங்க இந்த கிருஷ்ணர். இன்றைக்கி நான் எப்படி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.